ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரியில் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை கோடை விழாவிற்கு முன்னர் செய்து தர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி சுற்றுலா தலம் 29.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஜவ்வாது மலைத்தொடரில் உள்ள ஏலகிரி மலை ஒரு சுற்றுலா தலமாகும். 13 குக்கிராமங்களை கொண்ட இந்த மலை கிராமங்களில் எப்போதும் மிதமான வெப்பநிலைதான் இருக்கும். இதனால் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவை சேர்ந்த அதிக அளவு மக்கள் ஏலகிரியின் இயற்கையை கண்டு ரசிக்கவும் அங்கு தங்கி ஓய்வெடுக்கவும் நாள்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர். 14 கொண்ட ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பாதையில் தான் ஏலகிரிக்கு செல்ல வேண்டும். சங்க தமிழை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவிற்கும் ஒரு தமிழ் அறிஞர் பெயர் சூடப்பட்டுள்ளது. ஏலகிரி மலையில் உள்ள ஏரியில் படகு சவாரியும் நடைபெறுகிறது. இந்த மலைப்பகுதியில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கோடை விழா நடைபெற்று வருகிறது. இங்குள்ள மலர் பூங்கா, சிறுவர் பூங்கா, செயற்கை நீரிற்று உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கியது. கோடை வாஸ்தலமான இந்த ஏலகிரியில் அடிப்படை வசதிகள் பெருமளவில் இல்லை. குறிப்பாக குடிநீர் வசதிகள், போதுமான போக்குவரத்து, அரசு பேருந்துகள் செல்லவில்லை. அத்துடன் அதிக அளவில் மயில்கள் இங்கு வசிக்கின்றன. அவற்றை சமூக விரோதிகள் வேட்டையாடி கொன்று விடுவதால் அவைகளை சுற்றுலா பயணிகள் பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கோடை விழா நடத்துவதற்கு முன்னர் ஏலகிரி மலையை எழில் கொஞ்சும் மலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே கோடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. 19-20 கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்க லீவுக்கு கொஞ்சம் அது ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லாமல் அந்த பஸ் வசதிகளும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. மக்கள் இங்கே இன்னும் அதிகப்படியாக மக்கள் வந்து சேருவாங்க.